ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிங்டாங் சமையல். இன்றைக்கி நம்ம முட்டை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. உடச்சி ஊற்றுன முட்டை குழம்பு, அதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 100 கிராம் சின்ன வெங்காயம், 6-7 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெங்காயம் பாதி அளவு வதங்குற வரைக்கும் வதக்கிக்கலாங்க. நம்ம முட்டை குழம்புக்கு ஃபஸ்ட்டு வெங்காயம், தக்காளி, தேங்காய் எல்லாம் வதக்கி ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அப்புறமா நம்ம குழம்பை தாளித்து விட்டுடலாங்க. இப்போ அதுக்கு வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் இந்த மாதிரி நல்லா வதங்கினதும் இதில் ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியும் அதே மாதிரி நல்லா வதங்கி மசிஞ்சு வர வரைக்கும் இது ரெண்டையும் வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் 3 டேபிள்ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவல் சேர்த்ததுக்கப்புறமா ரொம்ப நேரம் வதக்க தேவையில்லைங்க, சும்மா 1 நிமிஷம் வதக்கினா போதும். இப்போ இதை நம்ம 1 நிமிஷம் வதக்கிட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது எல்லாமே நல்லா ஆறினதும் ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்து தண்ணி ஊற்றி நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அதே கடாயில் குழம்பை தாளித்து விட்டுடலாங்க. அதுக்கு 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு. கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இதில் 5-6 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1 கொத்து கருவேப்பிலை. இப்போ இது எல்லாமே எண்ணெயில் நல்லா வதங்கட்டும். இப்போது வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் அரைச்சி வச்சுருக்க வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலேயே ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நம்ம ஏற்கனவே இதை வதக்கினால பச்சை வாசனை எதுவும் இருக்காது. இருந்தாலும் ஒரு 2-3 நிமிஷம் எண்ணெயில் நல்லா வதக்கிட்டிங்கன்னா குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதில் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேங்க. 2 டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். குழம்பு மிளகாய் தூள் இல்லாதவங்க 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு லெமன் சைஸ் புளியை நான் கரைச்சி சேர்த்துக்கிறேன். சின்ன லெமன் சைஸ் அளவு எடுத்துக்கோங்க. புளி வேண்டாம்னு நினைக்கிறவங்க 1 தக்காளி எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். இப்போ அதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு எந்த கட்டியும் இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டுறலாம். நம்ம வெங்காயம் தக்காளிலாம் அரைச்சி ஊற்றிருக்கனால குழம்பு நல்லா திக்காக இருக்கும் உங்களுக்கு. இப்போ அந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா கொதிச்சு ஒரு 4-5 நிமிஷம் கொதிக்கட்டுங்க. இதோட பச்சை வாசனையெல்லாம் போகிற வரைக்கும் ஒரு 5-6 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுறலாம். மீடியமான ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. பச்சை வாசனையில் போனதுக்கப்புறமா நம்ம முட்டை சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா கொதிச்சு மசாலாவோட பச்சை வாசனை எல்லாமே நல்லா போயிருச்சு. இப்போ இதில் நம்ம முட்டை ஊற்றிக்கலாங்க. இந்த குழம்புக்கு இன்றைக்கி நான் 5 முட்டை எடுத்திருக்கேன். நம்ம ஒரு முட்டையாக உடச்சி ஊற்றிக்கலாம். நம்ம இந்த மாதிரி டைரெக்டாக ஊற்றும் போது கண்டிப்பாக ஃப்ரெஷ்ஷான முட்டையாக இருக்கணும். உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா 1 கப்பில் உடச்சி ஊற்றி ஒன்று ஊற்றிக்கோங்க. சப்போஸ் நம்ம ஊற்றும் போது ஏதாச்சும் முட்டை வீணாக போயிருந்துச்சுன்னா குழம்பு எல்லாமே ஸ்பாயில் ஆயிரும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரெஷ்ஷான முட்டையை எடுத்துக்கோங்க. முட்டை உடச்சி ஊற்றும் போது 1 முட்டைக்கும் நடுவில் கேப் விட்டு விட்டு ஊற்றுங்க. ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருந்துச்சுன்னா கொஞ்சம் நேரம் எடுத்து வெளியில் வச்சுருங்க. ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறமா நீங்கள் இந்த மாதிரி ஊற்றிக்கலாம். அடுப்பை கண்டிப்பாக சிம்மில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு முட்டை ஆம்லெட் மாதிரி கிடைக்கும். இல்லைன்னா முட்டை எல்லாமே உடஞ்சி குழம்புல மிக்ஸ் ஆயிரும். இப்போ இதை சிம்லேயே வச்சு நம்ம 10 நிமிஷம் வேக விட்டுறலாம். ஒரு தட்டு வச்சு மூடி வச்சுருங்க. இப்போது கரெக்டாக 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், எண்ணெய் எல்லாமே நல்லா பிரிஞ்சு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. முட்டையெல்லாம் பாருங்கள், கொஞ்சம் கூட உடையவே இல்லை. ஆம்லேட்டை தூக்கி உள்ளே போட்ட மாதிரி இருக்குது. மஞ்சள் கருவெலாம் சூப்பராக வெந்துருங்க 10 நிமிஷத்துலேயே உங்களுக்கு.
பாருங்கள் எல்லா முட்டையுமே தனித்தனியாக சூப்பராக வந்திருக்கு. லேசாக ஒரு கரண்டி வச்சு இந்த மாதிரி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ அதில் கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு குழம்பு கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க. இந்த அளவு இருந்து போதும்னா நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இன்னும் கொஞ்சம் திக்காக வேணும்னா இன்னொரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு அப்புறமா ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போது குழம்பு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இப்போ இதை நம்ம ஆஃப் பண்ணிடலாங்க. பாருங்கள் எவ்வளோ திக்காக எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. சாதத்தோடு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக இந்த முட்டை குழம்பு உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்ஸ் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.